பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய், நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். நீங்க பேசிட்டு இருங்க, கம்பெனிக்கு போன் பண்ணி நான் லீவுன்னு சொல்லிடுறேன். நிச்சயதார்த்தத்தை வீட்லயே வச்சுக்கலாம் சொல்லிட்டீங்க, அப்படியே நாங்க பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தம்பி, உங்க தங்கச்சி நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அரவிந்த் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இல்லப்பா, அது மாப்பிள்ள தம்பிக்கு புரியாதுல்லம்மா. நீங்க சொல்லுங்கம்மா, நான் பண்ணிடுறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? அவனுக்கு 20-25 pounds நகை போட்டு பொண்ணு தரேன்னு சொன்னாங்க, ஆனா அவனுக்கு அந்த பொண்ணுங்கெல்லாம் பிடிக்கல. உங்ககிட்ட நான் அவ்வளவுலாம் எதிர்பார்க்கல. ஒரு 15-20 pounds போட்டதுன்னா எங்களுக்கு கௌரவமா இருக்கும். நானும் என் பையனும் எதிர்பார்க்கலனாலும் எங்க சொந்தக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. அதை மட்டும் பண்ணிடுப்பா. சரிங்கம்மா, நான் பண்ணிடுறேன். நிச்சயதார்த்தத்திலேயே 15 pounds நகைய போட்டு என் தங்கச்சியை கொண்டு வந்து நிறுத்துறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. 15 pounds நகையா? அப்ப இந்த கல்யாணம் நடந்த மாதிரிதான். ஆமா சார், நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளில வந்திருக்கேன். நீ எப்படி கோவிலுக்கு வந்த? நகாந்திதா, இன்னைக்கு நீங்க கோவிலுக்கு வருவீங்கன்னு சொன்னாங்க. மல்லிமா, எப்ப சொன்னாங்க? நேத்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. மல்லிமா, இப்ப யாரு கூட வந்த? நானும் டாடா வந்தோம். டாடா எங்கம்மா? உங்களை தேடுறதுக்காக டாடாவை நான் விட்டோன்ட்ட. மல்லிமா, நான் உங்களை எவ்வளோ நேரம் தேடின தெரியுமா? உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அன்னைக்கு இந்த கயிறு கொடுத்த ஊக்கரம்மா இருக்காங்களே, அங்கே எனக்கு ஒரு விளக்கு கொடுத்தாங்க. அந்த விளக்கு எத்தனா உன் மல்லிமா வருவாங்கன்னு சொன்னாங்க. நீ வந்தீங்க மல்லிமா. வெண்பா, வெண்பா, கோவிலுக்கு வந்தா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அது என்ன சர்ப்ரைஸ்னு பாத்தீங்களா? ஏ மல்லிமா வந்துட்டாங்க டாடா.
சமையலுக்கு வந்திருக்கீங்களா? என் மல்லியம்மா கடிச்சிட்டாங்க அங்கிள், இவங்க தான் என் மல்லியம்மா. மல்லியம்மா இவங்க தான் அரவிந்த் அங்கிள். நீங்க என்கிட்டயும் டாடா கிட்டயும் கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்துட்டீங்களா? அப்ப நான் உங்களை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு டாடாக்கு தெரியாம வீட்டை விட்டு போயிட்டேன். அப்ப இந்த அங்கிள் தான் கார்ல வந்து என் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. கோவில்ல ஜோடி போட்டு சுத்துனீங்களா? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டீங்களா மல்லி? நிக்க போதுடி இந்த கல்யாணம். சொல்லுங்க மல்லி. சாரா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சார் உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க மல்லி, உங்களை தான் கேக்குறேன். சார் யார் உங்களுக்கு? விஜய் சார். மல்லி ஏதோ பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாங்க. நீங்க சொல்லுங்க சார், மல்லி உங்களுக்கு யார் சார்? அது என்ன சார், மல்லி ஒரு கிராமத்திலிருந்து வந்தவங்க, அவங்களாலதான் பதில் சொல்ல முடியல. நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துறீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்க? மல்லி யாருன்னு கேள்வி கேட்டா இவ்வளவு தடுமாறுறீங்களே. சொல்லுங்க சார், மல்லி உங்களுக்கு யாரு? மாப்பிள்ள மாப்பிள்ள இது வேண்டாங்க, விட்டுருங்க. அது எப்படி நான் விட முடியும்? மல்லியும் நானும் ஒன்னா பயணம் பண்ண போறவங்க. இப்ப வரைக்கும் கூட மல்லிக்கு யார் கூட பழக்கிறதுன்னு தெரியாம இருந்தா அது நல்லா இருக்காது மச்சான். விஜய் சார் சொல்லுங்க, மல்லி உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா முழிங்க, செம்மையா மாட்டிக்கிட்டீங்களா? வெண்பா வந்தா இந்த கல்யாண விஷயம் முடியும்னு நினைச்சேன், அது மாதிரியே நடந்துருச்சு. முத்தாளம்மா உனக்கு அடுத்த வாரமே வந்து மாவளை கேத்துறேன். சொல்லுங்கம்மா, நீங்க தான் அம்மான்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, ஏன் யோசிக்கிறீங்க சொல்லுங்க. பாத்தீங்களா, யாருக்கும் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் மூடி மறைக்கணும்னு நினைச்ச உண்மையா குழந்தை எப்படி பட்டன் உடைச்சா பாருங்க. அதான் சார் குழந்தைங்கிறது. அப்படி உச்சந்தலையில போடு அணுகுண்ட. அரவிந்த் அவ குழந்தை, அவ புரியாம சொல்றான், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம். சார் குழந்தை எப்படி சார் புரியாம சொல்லும்? குழந்தைங்க தான் சார் உண்மையை சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்க மல்லி, நீங்க தான் வெண்பாக்கு அம்மாவா? வெண்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது, வா வீட்டுக்கு போலாம் வா. சார் அப்படிலாம் போயிட முடியாது சார், உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியணும். நான் மல்லிமா விட்டு வர மாட்டேன்டா. வெண்பாக்கு மல்லி என்ன வேணுங்கிறத வெண்பா தெளிவா சொல்லிட்டா, அதே மாதிரி மல்லி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களும் தெளிவா சொல்லுங்க, அப்பதான் இதை விட முடியும். சொல்லுங்க மல்லி. சொல்லி தொலையண்டி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்த உண்டாக்கியிருக்கேன். விஜய் என் புருஷன்னு வாய திறந்து சொல்ல. அரவிந்த் இங்க என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குழந்தை அவர் அப்பாங்குது, மல்லி அம்மாங்குது, இதுக்கு மேல நீ என்னடா இங்க விசாரிச்சிட்டு இருக்க? வாமா யசோதா, இது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். நல்லா கண்ணு காது எல்லாத்தையும் திறந்து வச்சு கவனமா கேட்டுக்க. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பதில் இப்ப கிடைச்சிரும். விஜய் சார், நேத்திக்கே உங்களுக்கு மல்லிய அறிமுகப்படுத்தி வச்சேன்ல, அப்ப கூட உங்களுக்கு மல்லிய தெரியும்னு சொல்லவே இல்லையே சார். ஏன் சார் சொல்லல? சொல்லுங்க விஜய் சார், நீங்க சொல்றீங்களா இல்ல நான் வேற எங்கேயாச்சும் போய் விசாரிக்கவா? பையன் ஏதோ கேன மாதிரி இருந்தா ஆனா பாயிண்ட் பாயிண்டா பிச்சு எடுக்கறான். மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டி வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி?
நம்ம காடியா நல்லெண்ணெய், காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு ரெண்டு. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.